திரையுலகில் மூத்த இயக்குநரான எஸ் ஏ சந்திரசேகர் சமீபத்தில் ஒரு படத்தின் விழா ஒன்றில் கலந்து கொண்டார். இந்த விழாவில் பேசிய இயக்குநர் எஸ் ஏ சி இளம் தலைமுறை இயக்குநர்கள் குறித்து தனது கருத்தை தெரிவித்தார். இதில், நான் ஒரு இயக்குநருக்கு ஃபோன் கால் செய்து பேசினேன். அப்போது அவருடைய படத்தின் முதல் பாதி சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு என்று கூறினேன். அப்போது அவர் என்னிடம் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார். இரண்டாம் பாதி சற்று தொய்வாக இருக்கு, அதை சரி செய்யலாமே. நீங்கள் படத்தில் காட்டிய மதத்தில் அப்படிப்பட்ட மூட நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை. தந்தையே தனது பிள்ளையை பலி கொடுப்பது போல் காட்டியுள்ளீர்கள். அப்படியெல்லாம் அந்த மதத்தில் இல்லை என கூறும்போது, சார் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என கூறிவிட்டு ஃபோன் காலை கட் செய்துவிட்டார். அந்த படம் வெளிவருவதற்கு 5 நாட்களுக்கு முன்பே அந்த படத்தை பார்த்து விட்டேன். அதன் பின் நான் கூறியதை வைத்து படத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் சொன்னதை அந்த இயக்குனர் ஏற்றுக்கொள்ளவில்லை. படம் வெளிவந்த பின் அனைவரும் அப்படத்தை வெற்றி செய்தார்கள் என பேசினார். எஸ்இசியின் இந்த பேச்சு இயக்குனர் லோகேஷ் கனகராஜை பற்றிதான் என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். ஏனென்றால் அவருடைய லியோ படத்தில் தான் தந்தை மகளை பலி கொடுப்பது போல் காட்சி இருந்தது. மேலும் படம் வெளிவருவதற்கு 5 நாட்களுக்கு முன்பே படத்தை பார்த்துவிட்டு இரண்டாம் பாதி சரியில்லை என எஸ்ஏசி கூறினாராம். அதேபோல் லியோ படம் வெளிவந்த பின் அப்படத்திற்கு அனைவரும் கூறிய அதிகபட்ச விமர்சனம் தொய்வாக இருக்கிறது என்பதுதான். தனது மகன் படமாக இருந்தாலும் கூட எஸ்ஏசி வெளிப்படையாக கூறிய இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த மாதிரி நியூஸை கண்டினியூஸாக கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.